வணக்கம் மக்களே, ரெண்டே நாள் 20,000 கோடிக்கு மேலே எஃப்ஐஎஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் செல் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் ஒரு 9,900 கோடி அளவுக்கான ஒரு செல்லிங்கை நம்ம மார்க்கெட்டில் நடத்தி முடிச்சிருக்காங்க. நேற்று பார்க்கும்போது 10,578 கோடிக்கு விற்றுருக்காங்க. எவ்வளோ பெரிய செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கு நடந்திருக்கு. மோஸ்ட்டாக வந்து இந்த HDFC பேங்க்கில் தான் வந்து விற்றுருப்பாங்க. அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது டிஐஎஸ் போதுமான அளவுக்கான ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 5,977 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. நேற்று ஒரு 4,000 கோடி, கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி அளவுக்கான ஒரு பையிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது டிஐஎஸ் சைடில் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் க்ளோஸாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துருச்சு. மேபி நாளைக்கு ஒரு சின்னதாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கறக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். நிஃப்டி இன்னைக்கு ஒரு 109 பாயிண்ட்ஸ் வந்து கீழே இறங்கியிருக்கு. பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது ஒரு 350 பாயிண்ட்ஸ் கிட்ட கீழே இறங்கியிருக்கு. நிஃப்டி ஐடி சரியான ஒரு ரெக்கவரிங்காக 2% வரைக்கும் இன்னைக்கு கீழே இறங்கினது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஏற்றத்தை கொடுத்தது பாருங்க. கடைசியில் க்ளோசிங் பார்க்கும்போது வெறும் 229 பாயிண்ட்ஸ் தான் நெகட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் ஃபார்மா இண்டெக்ஸும் நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்து அதுக்கப்புறம் மத்தியானமே பார்த்தீங்கன்னா நல்ல ரெக்கவரும் கொடுத்து பாசிட்டிவ்க்கு வந்திருந்தது. கடைசியில் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு நான் பார்க்கல. பட் நான் ஆஃப்டர்நூன் செக் பண்ணும்போது பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நல்ல ஒரு ரெக்கவர் அப்படிங்கிறது ஃபார்மா பீஸ்லையும் நடந்தது. HDFC பேங்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 3% கிட்ட ஒரு இறக்கத்தில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 1486 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நாளைக்கு HDFC ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு நல்ல அடி அடின்னு போட்டு அடிச்சிருக்காங்க. இல்லை கீழே இறக்குனா நமக்கு சந்தோஷம் தான். இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறத வாங்கி உள்ளே போட்டுக்கலாம். இன்றைக்கி HDFC பேங்க் ADR பார்த்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட்டில் ஒரு 2% வரைக்கும் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அங்கே பெரிய ஒரு பயங்கரமான ஒரு அடி அப்படிங்கிறது HDFC ADR மேலே விழுந்திருக்கு 2 நாள். ஸோ சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி கொடுக்கலினாலும் நமக்கு ரொம்ப நல்லது தான். வாய்ப்பு அப்படிங்கிறது பிரகாசமாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலிகேப்பு. இந்த பாலிகேப்பில் வாலட்டைல் அப்படிங்கிறது பெருசாகவே தான் இருந்தது. இன்றைக்கி இதோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் பார்க்கும்போது 15% உயர்ந்திருக்கு. 416 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் போன குவார்டர் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு 10-15 கோடி வந்து குறைவான ஒரு ப்ராஃபிட் தான் பாலிகேப் பண்ணியிருக்கு. ஒரு மாடரேட்டான ரிசல்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறத பாலிகேப் சைட்லேருந்து கொடுக்கல. ஒரு மாடரேட்டான ரிசல்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கம்பெனி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ நாங்கள் இந்த ரிசல்ட்ஸ் வெளியே விடுற வரைக்கும் ஐடி டிபார்ட்மெண்ட் கிட்டே இருந்து எந்த விதமான ஒரு அப்டேட்டும் எங்களுக்கு வரல. ஸோ எந்த அறிக்கையும் வரல. அதனால் இன்னும் வந்து அது பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஃபுல் கோஆப்ரேட்டிவ் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பாலிகேப் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. நிறைய அனாலிஸ்டெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டார்கெட்டை வந்து கண்ணாப்பினான்னு வச்சுருக்காங்க. இதில் கோல்ட்மேன் சாச் பார்க்கும்போது 5,750 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஜெஃப்ரீஸ் வந்து இதெல்லாம் தாண்டி 7,000 ரூபா வரைக்கும் போகுங்க அப்படின்ற ஒரு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதெல்லாம் போனால் தான் நிஜம். மேபி திரும்ப ஏதாச்சும் ஒரு நியூஸை வந்து உள்ளே திணிப்பாங்க. திணிச்சு இது பாருங்கள் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்பாங்க. நீங்கள் 1,000 கோடி ஏமாத்திட்டீங்கன்பாங்க. அப்போ ஒரு 20% விழுந்ததுன்னா ஜாலி தான். ஆல்ரெடி சில குவான்டிட்டிஸ் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். திரும்ப இன்னும் ஒரு லோ போகும்போது இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணலாங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் பாலிகேப் நல்ல ஒரு பாசிட்டிவில் தான் நமக்கு இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம் தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்ட்டு. அப்டேட்டை கம்ப்ளீட்டாக வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு GQG பார்ட்னர். இந்த GQG பார்ட்னர் பார்த்தீங்கன்னா அதானியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கெல்லாம் பெருசாக வந்து தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி வந்து தெரியாது. ஸோ இப்போது திரும்ப வந்து அதானியோட 7 கம்பெனியில் அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த முடிஞ்ச ஒரு குவார்ட்டரில் Q3 குவார்ட்டரில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதானியில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை, அதே மாதிரி ITCலையும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நியூஸை இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ணி நமக்கு காட்டுறாங்க. இது முந்தானேது வந்த நியூஸ், செவ்வாய்க்கிழமை என்னமோ வந்த நியூஸு, இப்போது திரும்பவும் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ அதில் ராஜீவ் ஜெயின் என்ன சொல்கிறாரு, ITCஐ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு வேல்யூஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறையா ஒரு 400 இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் படி அவங்க ஒரு 15,000-16,000 கோடி அளவுக்கு ஒர்த்தான ஷேரை பார்த்தீங்கன்னா இவங்க வச்சுருக்காங்க. ஸோ 16,112 கோடி எக்ஸாக்ட் அமௌண்ட்டு. ஸோ இந்த அளவுக்கான ஒரு பங்குகளை இவங்க வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1.58%லேருந்து 2.79% அவங்களோட பங்கை ITCஐயில் உயர்த்தியிருக்காங்க. ஸோ இவங்க வாங்கினாங்கனாலே ஷேரெல்லாம் பார்த்தீங்கன்னா பறக்கும். பட் இது பறக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்தது சவுத் இந்தியன் பேங்க். ஸோ சவுத் இந்தியன் பேங்கை எவ்வளோ நாளாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது நான் பட் ஷார்ட் டேர்ம்க்கு தான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். நிறைய நண்பர்கள் லாங் டேர்ம்க்கு ரொம்ப பொறுமையாகவே இருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் இன்றைக்கி ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கடைசியாக லாஸ்ட் வீக் கூட நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அப்போ வாங்கினவங்களும் இப்போ ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. இன்றைக்கி ஒரு 8% வந்து பாசிட்டிவ் க்ளோசிங் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த பங்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்து
புகுத்துது. காலையில் பார்க்கும்போது லோ ஒரு 27 rupees கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, க்ளோசிங் வந்து 30 rupees வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சவுத் இந்தியன் பேங்கோட ப்ராஃபிட் வந்து ஒரு 305 crore அளவுக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது 197% வந்து உயர்ந்திருக்கு. ஏன்னா போன வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 103 crore அந்த அளவுக்கு தான் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போது ஒரு அருமையான ஒரு ப்ராஃபிட், பட் போன குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு 30 crore அதிகமான ஒரு லாபத்தை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேங்க்குக்கான ஒரு முக்கியமான வருவாய் எங்கேருந்து வரும்னா இன்ட்ரெஸ்ட் இன்கம் மூலியமாக தான் வரும். ஸோ இதில் சவுத் இந்தியன் பேங்கோட இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து இயர் ஆன் இயருக்கு 1% வந்து டவுன் ஆயிருக்கு. டோட்டலாக பார்க்கும்போது டோட்டல் இன்கம் 819 crore இருக்குது, 61% டோட்டல் இன்கம் வந்து வளர்ந்துருக்கு. நெக்ஸ்ட்டு நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்க்கும்போது 3.9% அளவுக்கு இருக்குது இந்த குவார்ட்டரில். இது போன வருஷம் சேம் குவார்ட்டரில் பார்க்கும்போது 3.52% இருந்திருக்கு. ஸோ மார்ஜினில் பெரிய அளவுக்கு இம்பாக்ட் அப்படிங்கிறது சவுத் இந்தியன் பேங்க்கில் ஏற்பட்டிருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போதும் சில பேசிஸ் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷரில் தான் இருக்குது சவுத் இந்தியன் பேங்க்கை பொறுத்த வரைக்கும். பட் இந்த என்பிஏஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு, இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். நெக்ஸ்ட்டு பர்சனல் லோனோட க்ரோத்து 35% இயர் ஆன் இயருக்கு வளர்ந்துருக்கு. அதே மாதிரி கோல்டு லோனோட க்ரோத்து 17% வந்து வளர்ந்துருக்கு. ஸோ லோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்குக்கும் நல்லாவே வந்து க்ரோத் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் சவுத் இந்தியன் பேங்க்கும் ஒன்றா இருக்குது. ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சவுத் இந்தியன் பேங்க் நல்ல ஒரு ரிசல்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ நியூவாக வந்து இந்த சவுத் இந்தியன் பேங்க்கை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பட் நான் வந்து இப்போ வந்து கன்சிடர் பண்ண மாட்டேன், ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் கன்சிடர் பண்ணோம், பிரேக் அவுட் ஆக வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் கிடச்சிது. ஸோ இப்போ நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆகி 30 rupees இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட நம்ம கன்சிடர் பண்ணுறக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி மோஸ்ட்டாக இந்த ஸ்டாக்கை நம்ம பல டைம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த பங்கில் நமக்கு கிடச்சிட்டே தான் இருந்தது. ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, இது நிலைக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மேபி இது உயர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது, ஏன்னா 6 ஹையில் இருக்குது சவுத் இந்தியன் பேங்கோட ஸ்டாக் ப்ரைஸ். ஸோ கண்டினியூஸாக ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 35 rupees 36 rupees தாண்டுனா நல்ல ஒரு ஏற்றம், 50 rupees வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். மேபி அடுத்த ஒரு பிரேக் அவுட் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் அந்த 35 to 36 இருக்குது, அதை தாண்டிச்சுன்னா திரும்ப வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமாங்கிறத பற்றி யோசிக்கலாம். மேபி இங்கேருந்து திரும்ப ஒரு பல்ட்டி அடித்து கீழே வரதுக்கான சான்சஸும் இருக்குது, அதனால் வாட்ச் பண்ணிட்டே இருக்கலாம். வாய்ப்பு வந்து திரும்ப வந்து நம்ம கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணலாம். அடுத்தது இண்டஸ்இன்ட் பேங்கோட ரிசல்ட்ஸு. ஸோ எல்லா வங்கி பங்குகளும் ஒரு மாடரேட்டான ஒரு க்ரோத் அப்படிங்கிறத தான் கொடுத்துருக்காங்க இந்த குவார்ட்டரில். ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது, ஆனால் இது ப்ராஃபிட்டில் பெருசாக வந்து பாதிக்கல. ஆனால் லாபம் குறைஞ்சிருக்கு, பட் போன குவார்ட்டராக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி ஏரோட குவார்ட்டராக இருக்கட்டும் ஓரளவு நல்ல பர்ஃபார்மன்ஸை தான் பேங்கிங் ஸ்டாக் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே வரிசையில் தான் இண்டஸ்இன்ட் பேங்க்கும் இருக்குது. 2301 crore கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருந்திருக்காங்க இண்டஸ்இன்ட் பேங்க்கு. ஸோ இவங்களோட என்பிஏஸும் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இதுவும் ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. போன குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்ட்டர் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லை, ஓரளவு நார்மல் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது ஓரளவு நல்ல பர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்துருக்காங்க. ஒரு மாடரேட்டான க்ரோத் அப்படிங்கிறத இண்டஸ்இன்ட் பேங்க் இப்போ டெலிவர் பண்ணியிருக்காங்க. மேபி சந்தைக்கு இது பிடிக்காமல் இருக்கலாம், நாளைக்கு என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது அசோக் லைலாண்ட் கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு. அசோக் லைலாண்ட் பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு 1225 பஸ் வந்து வர ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ண போகிறத ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆர்டர் பார்த்தீங்கன்னா கர்நாடகா கவர்மெண்ட் கிட்டேருந்து வந்திருக்கு. இது அசோக் லைலாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ். நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கையும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த அசோக் லைலாண்டை இன்றைக்கி கூட ஒரு 168 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸுக்கு போச்சு. நம்மளோட ஒரு கணக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது 170 பிலோ போச்சுன்னா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அக்யூமுலேஷன் அப்படிங்கிறத பண்ணலாம் தான். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடச்சிது, இப்போது 173 rupees இருக்குது. அகெயின் வந்து போகும்போது கன்சிடர் பண்ண நம்ம ட்ரை பண்ணலாம் அசோக் லைலாண்டை பொறுத்த வரைக்கும். அடுத்தது ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல். நம்ம ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீக்கு இந்த இன்சூரன்ஸ் செக்டர் கம்பெனிஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இவங்களோட ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியலோட ரிசல்ட்ஸ் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஸோ ரொம்ப அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு மாடரேட்டான ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பட்ஜெட் வருது, ஏதாச்சும் இன்சூரன்ஸ் செக்டருக்கு ஒரு வெடிகுண்டா போட்டாங்கன்னா நல்ல ஒரு இறக்கம் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. அதனால் இப்போதைக்கு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த இன்சூரன்ஸ் செக்டரில் கை வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கன்சிடர் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு கேப் டவுன் ஆகி ஒரு 460 rupees வரைக்கும் கீழே போனது, 486 rupees வந்து செட்டில் ஆயிருக்கு. இதோட ரீசன்ட் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 615 rupees
வரைக்கும் மேலே போயிருக்கு. அங்கேருந்து ஒரு நல்ல இறக்கம் அப்படின்னே சொல்லலாம். லாஸ்ட் இயர் பார்க்கும்போது ஒரு 380 ரூபா வரைக்கும் கீழே போச்சு. ஸோ இப்போ ஒரு 480 ரூபாவில் இருக்குது. ஒரு 100 ரூபா பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்குது. மேபி இந்த பட்ஜெட் டேயில் ஏதாச்சும் ஒரு வாலட்டல் அப்படிங்கிறது கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ க்ளோஸாக வாட்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமாங்கிற ஒரு டிசிஷனை நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பை மக்களை.